அனைவருக்கும் வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். சங்கடலில் இரண்டு கப்பல்கள் மீது வகனை தாக்குதல். சங்கடலில் பயணித்த ஸ்டானாசியா மற்றும் மார்னிங்டைட் ஆகிய இரண்டு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழு ஏவுகணை தாக்குதலை நடாத்தியுள்ளது. பிரித்தானிய நிறுவனத்துக்கு சொந்தமான பாபனாஸ் கொடியுடன் கூடிய பொது சரக்கு கப்பல் குறித்த ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சங்கடல் தாக்குதல்கள் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை சீர்குலைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் 127 பாலஸ்தீனியர்கள் பலி. காசா மீதான ஆஸ்திரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 27,585 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும், 66,978 பேர் காயமடைந்துள்ளார்கள் என்றும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 127 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 143 பேர் காயமடைந்ததாகவும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு உக்ரைனில் ரஷ்ய தாக்குதலில் 2 மாத குழந்தை பலி. வடகிழக்கு உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 மாத குழந்தை உயிரிழந்துள்ளதுடன் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தையின் தாயும் அடங்குவார் என்று ஆளுநர் மற்றும் உக்ரைனின் தேசிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் கஃபேக்கள், சந்தைகள், மருந்தகங்கள் மற்றும் ஹோட்டல் உட்பட 30 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் நெருக்கமான நாட்டுக்கு அதிர்ச்சி கொடுத்த புடின். ஈக்வடோரிலிருந்து வாழைப்பழங்கள் மற்றும் பூக்களை இறக்குமதி செய்வதை ரஷ்யா நிறுத்தியுள்ளது. ஈக்வடோ அமெரிக்க ஆயுத ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்ட சில வாரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்துள்ளது. சில பூக்கள் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 83,000 ராக்கெட்டுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ள உக்ரைனிய தளபதி. கனடாவின் சஸ்கச்சுவான் இராணுவ தளத்தில் பயன்படுத்தாமல் ஒதுக்கப்பட்டுள்ள 1,000 ராக்கெட்டுகளை உக்ரைனிய தளபதி தங்களுக்கு அளிக்குமாறு கோரியுள்ளார். உக்ரைனிய தளபதி கனடா அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். குறித்த ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்தும் என்றும், அந்த ராக்கெட்டுகளை அளிக்க செலவாகும் கனேடிய மக்களின் வரிப்பணம் வீணாகாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய மன்னருக்கு புற்றுநோய், ஜனாதிபதி மேக்ரோன் வெளியிட்ட செய்தி. பிரித்தானிய மன்னர் 3 சார்ல்ஸ் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரச மாளிகை தெரிவித்துள்ளது. அவர் உடல்நலக்குறைவிலிருந்து விரைவில் மீண்டு வர வேண்டும் என்று பல்வேறு உலகத் தலைவர்களும் செய்தி வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், எங்கள் அனைத்து எண்ணங்களும் பிரிட்டிஷ் மக்கள் தொடர்பாக உள்ளன, எங்களது நட்பு தொடர்பாக உள்ளன என தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் மோசடி, போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. அமேசான் நிறுவனத்திடமிருந்து அனுப்பப்பட்டது போன்றதொரு மின்னஞ்சல் மூலம் ஒரு மோசடி நடந்து வருவதாக சுவிஸின் ஃபெடரல் சைபர் கிரைம் போலீசார் மக்களை எச்சரித்துள்ளனர். ஒருவருடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் மோசடி இடம்பெறுவதாகவும், எனவே அமேசான் ஒரிஜினல் இணையதளத்தை மட்டுமே பயன்படுத்துமாறும் மக்களை போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். மின்னஞ்சலில் அனுப்பப்படும் எந்த லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் மின்னஞ்சல் ஏதேனும் வந்தால் உடனடியாக தங்களை அணுகுமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். ஸ்பெயின் விவசாயிகள் முக்கிய நெடுஞ்சாலைகளில் போராட்டம். ஸ்பெயின் விவசாயிகள் இன்று நாட்டின் சில முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து தடைகளை ஏற்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள சக ஊழியர்களுடன் சேர்ந்து அதிக செலவுகள், அதிகாரத்துவம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளின் போட்டிக்கு எதிராக இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தில் ஏற்பட்ட முற்றுகைகள் சில சமயங்களில் காவல்துறையினருடன் வன்முறை மோதலாக அதிகரித்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஆராய்ச்சி பிரித்தானியா வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பிரித்தானியா செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்காக 100 மில்லியன் பவுண்டுகளை செலவழிக்கும் திட்டத்தை வெளியிட்டுள்ளது.
செவ்வாயன்று அறிவிக்கப்பட்ட திட்டங்களின்படி அரசாங்கம் பிரித்தானியா முழுவதும் 9 புதிய AI ஆராய்ச்சி மையங்களை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் ஆக்கப்பூர்வமான தொழில்களில் AIயின் பொறுப்பான பயன்பாட்டை ஆய்வு செய்யும் ஆராய்ச்சி திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.